உங்களுக்கெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் இந்த காரை தெரியும், ஆனால் மார்க் அவுட் இருந்த இவரை தெரியுமா? யாரெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் மேனுஃபேக்சரிங்லாம் முடித்து ஓனர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவரால் கோச் லைன் போடப்பட்டு தான் கொடுக்கப்படும். இதுதான் ரோல்ஸ் ராய்ஸோட சிக்னேச்சர்னு சொல்கிறாங்க. அதாவது காரனுடைய தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ரெண்டு கோடு போடுவார். இந்த ரெண்டு லைனை போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் தன்னோட கைகளையாலே இந்த ரெண்டு லைனை போடுவார். அதனால தான் இது ரோல்ஸ் ராய்ஸோட சிக்னேச்சர்னு சொல்கிறாங்க. கடந்த 17 வருஷமாக ரோல்ஸ் ராய்ஸோட சிக்னேச்சர் லைனை இவர் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக துபாயில் ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்குறாரு. அவரோட ஃப்ரெண்டு காரில் கோச் லைன் இருக்கு, ஆனால் இவரோட காரில் கோச் லைன் இல்லை. அது யார் போட்டதுன்னு கண்டுபிடிச்ச மார்க் ஓட்டன் இவரை இவரை 3500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி துபாய்க்கு வர வச்சு அந்த கோச் லைனையும் போட சொல்லி தக்க சன்மானத்தை கொடுக்குறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கவனம்.